எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நான் எப்படி சரியான முடிவுகளை எடுப்பது அப்படின்றத பற்றி தான். ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன், ரெண்டு முடிவுகள் இருக்குது, அதில் ஏதோ ஒரு முடிவை நான் கரெக்டான முடிவாக சூஸ் பண்ணணுங்க. அது எப்படி நான் சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹவு டு மேக் அ ரைட் டிசிஷன் அப்படின்ற பல பேர் கேள்வி கேட்குறீங்க. ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. பல பேரோட கேள்வி இதுவாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிவுகளை மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும், டிசிஷனை மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். மற்றபடி வந்து இது சரியா தவறா அப்படின்றதுக்குள்ளே உங்களால் போகவே முடியாது. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கேள்வி வராது, ஹவு டு மேக் அ ரைட் டிசிஷன், நான் எப்படி சரியான முடிவுகளை எடுப்பதுன்ற கேள்வியே வராது. டிசிஷனை மட்டும்தான் எடுக்க முடியும், அது சரியான முடிவான்றதெல்லாம் உங்களால் தீர்மானம் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டுருக்குறீங்க. இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கும்போது காரில் போயிட்டுருக்குறோம், அந்த இடத்துல ஒரு ரெண்டு ரோடு பிரியுது. அந்த ரெண்டு ரோடுமே உங்களுக்கு தெரியும், அது கண்டிப்பாக நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ரோட்டில் தான் நீங்கள் பயணம் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு ரோடை சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது ஃபுல்லாக கல்லாக கொட்டி வச்சுருக்கிறாங்க. எதுக்குன்னா, அப்போ தான் தார் ரோடு போடுறதுக்காக ஃபுல்லாக கல்லாக கொட்டி வச்சுருக்கிறாங்க. உடனே உங்களுக்கு மைண்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சே, இந்த ரோட்டில் வந்ததுக்கு பக்கத்து ரோட்டில் போயிருந்தேன்னா நல்லா ஜம்முன்னு போயிருந்துருக்கலாம், இந்த நேரம் வீடே போய் சேர்ந்துருக்கலாம்னு தோணும். இதுக்குள்ளே வந்து இப்போ தான் அந்த ரோடே போட்டுட்ருக்கிறேன், இதுக்குள்ளே நம்ம வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ரோடை நீங்கள் போய் பயணிச்சிருக்கிறீங்க, அதனால் அதோட குறைகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்போது இந்த ரோடை நீங்கள் இன்னும் பயன்படுத்தவே இல்லை. மேபி இந்த ரோட்டில் என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னா, மேபி ஆணியாக கிடக்கலாம், இல்லை வந்து ஃபுல்லாக முள்ளாக இருக்கலாம், அதுக்கு ஜல்லியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அப்போ நீங்கள் இந்த ரோட்டில் பயணம் பண்ணீங்க, இந்த ரோட்டில் பயணம் பண்ணலை அப்படின் போது இந்த ரோடு எப்படி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போது நீங்கள் சூஸ் பண்ண ரோடை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கணும். இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றதுக்குள்ளே தான் நீங்கள் நிற்கணும். சே, அந்த ரோடு நல்லா இருந்திருக்குமோ, இல்லை வேற ரோடு பயன்படுத்தி போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் எடுத்த பின்னாடி, டிசிஷன் எடுத்ததுக்கு பின்னாடி, அந்த டிசிஷன் எடுத்துருக்கலாமோ, இந்த டிசிஷன் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் யோசிக்கக்கூடாது. நீங்கள் எடுத்த டிசிஷனில் நிலையாக நிற்கணும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அட்வொகேட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அட்வொகேட்டில் அந்த எல்எல்பி வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது, இப்போ ஜூனியர் அட்வொகேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்காக போயிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பி வந்து முடித்தாங்க, அந்த அட்வொகேட் கோர்ஸ் வந்து முடித்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நான் அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணலாமா, இல்லை அட்வொகேட்டில் நான் இப்போ அந்த ஜூனியர் அட்வொகேட்டாக ஜாயின் பண்ணுறேன், எதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி எந்த டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறதே தவறு. ஏன் அப்படின்னா, என்ன சூழல் இருக்குது, உங்களோட குடும்ப சுச்சுவேஷன் என்ன, உங்களோட சுச்சுவேஷன் என்ன, சுற்றி உள்ள சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் கிளியராக தெரியும். கிளியர் கட்டாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி உள்ளவங்களுக்கு நீங்கள் ஏதோ உங்களோட சுச்சுவேஷன் எடுத்து சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் அது அவங்க உங்களோட சுச்சுவேஷனை மட்டும்தான் கிராப் பண்ணுவாங்களே தவிர, சுற்றி என்ன விஷயங்கள் இருக்குது, உங்களை சுற்றி இருக்குன்றதை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போது நான் கேட்ட கேள்வி அதான் அவங்ககிட்ட, இதுக்கு முன்னாடி ஆடிட்டர் ஆஃபீஸில் நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 15,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கிறேன்னாங்க. சரி, ஓகே, இப்போ அட்வொகேட்டாக நீங்கள் எவ்வளோ ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ தரேன் இருக்கிறாங்க அப்படின்னா, 5,000 தான் தரேன் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போது நான் உடனே அதான் சொன்னேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி 1.5 வருஷமாக வந்து அந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, 15,000 சேலரி வாங்கியிருக்கிறீங்க. அப்படி இந்த 15,000 கமிட்மெண்ட்ஸை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் திடீர்னு போய் அட்வொகேட்டோட இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, மந்த்லி உங்களுக்கு 10,000 அடி வாங்கும். இப்போ அந்த 10,000 அடி வாங்கினா பரவாயில்லையா, நீங்கள் அதுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் ஏற்படுத்தி வைக்கலையான்னு சொல்லி கேட்டேன். இல்லை, எனக்கு பணம்ன்றது ஒரு மிகப்பெரிய நீடாக இருக்குது, இப்போ இந்த டைமில் என்னால் இங்கே போக முடியாது, ஆடிட்டர் ஆஃபீஸ்னால் ஒரு 10,000 ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த முடிவுகள் என்பது நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும், சிச்சுவேஷனை பொறுத்து அது மாறுபடும். இப்போ இதுவே வந்து பணம் வந்து எனக்கு பெருசு கிடையாது அப்படின்றவங்க அப்படின்னா, இந்த அட்வொகேட் இதுக்குள்ளே போகலாம். ஏன் போகலாம் அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த அட்வொகேட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்க படித்ததோட பின்னணியே வந்து அட்வொகேட் ஆகணுன்றது தான். அப்படி இருக்கும்போது இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ கெயின் பண்ணணும்னா, இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒர்த்து. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பணம்ன்ற ஒரு நீடு இருக்குது. ஸோ அப்போ தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த பணம்ன்றது உங்களுக்கு ஒரு நீடு இருக்குது. ஸோ இந்த பணம்ன்ற நீடு உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த கமிட்மெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உங்களால் இதுக்குள்ளே வர முடியும். அது வரைக்கும் உங்களால் இதுக்குள்ளே போக முடியாது. அப்படி இதுக்குள்ளே நீங்கள் போனாலும் அதை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருந்தீங்கன்னா இதுக்குள்ளே போங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்கே தவிர, யாரும் உங்கள் கூட உட்காந்துருக்கவங்களும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை வந்து உங்களோட மென்டாரோ, யாரும் இந்த டிசிஷனை உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. அவர்கள் தான் அவங்கவுங்களோட டிசிஷனை எடுக்க முடியும். அது சரியான டிசிஷனா தவறான டிசிஷனான்றதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. டிசிஷன் எடுங்க, அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நம்பி போய் ஆகணும்.
அப்போ இதனால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி நாலு வகையாக சொன்னாங்க. அப்போது மனம்ன்றது வந்து பல விஷயங்களை ஓடி ஓடி இது வேணும் அது வேணும்னு சொல்லி தேடி ஓடும். அப்போ புத்தி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணோம். சித்தம் வந்து தீர்மானிக்கும் இதை பண்ணலாமா வேணாமான்ட்டு, ஆத்தரைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அகங்காரம்ன்றது வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த செயலை வந்து பண்ணக்கூடியது அகங்காரம். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குருக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு அப்படின்னாங்க. அதனால தான் சித்தத்தை சிவன் பால் வைத்தவர்கள் சிவனடியார்கள்னு சொல்லுவாங்க. அப்போது சித்தம் என்பது அந்த ஆத்தரைசேஷன், எடுக்கக்கூடிய முடிவுகள். அப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்காதுன்றது நல்லாவே தெரியும். அப்போது எடுக்கக்கூடிய முடிவுகளை குருக்கிட்ட ஒப்படைச்சிட்டு எது வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், இறைவன் பார்த்துப்பாருன்னு சொல்லி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த டிசிஷன் என்பது சரியாக இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் நான் எடுக்கிறேன் இந்த டிசிஷனை நான் ரைட்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களால் எந்த ஒரு செயலும் பண்ண முடியாது, எந்த டிசிஷனும் கரெக்டாக எடுக்க முடியாது. இதை புரிஞ்சுங்க, அப்போ தான் இந்த தெளிவுன்றது உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.